வணக்கம், நம்மளும் என்ஜாய். இப்போது பொது முடக்கத்தில் இருக்கோம். அது இல்லாமல் மக்கள் இந்த கோவிடோட அச்சத்திலேருந்து ஒன்றும் மேலே உந்த காலகட்டத்தில் இதில் உள்ள சிறு நிறுவனர்கள் வேறு தொழில்களுக்கு தங்களை மாற்றல் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு முடிவெடுக்கும் தருவாயில் இருக்காங்க. இந்த மாதிரி வேறு தொழில்களுக்கு மாற்றல் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல எப்போவும் ஒரு தொழிலிருந்து மாற்றலாகி வேறு தொழிலுக்கு செல்றதுக்கு முன்னாடி அந்த தொழில் வந்து இனிமேல் முற்றிலும் அழிஞ்சிருமா இல்லை சில காலங்கள் அது தடைப்படுமா அப்படின்றத நம்ம முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல பேஜர் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது, பேஜர் கம்பெனிகள் வந்து நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் செல்ஃபோன் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டு அது வந்து வழக்கத்துக்கு வந்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜர் வந்து முற்றிலும் ஒரு அழிவை சந்திச்சு அந்த நிறுவனங்களே இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி இந்த கேபிள் டிவி, டிடிஎச் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் முன்னாடி இருந்த ஆண்டனா பூஸ்டர் தயாரிக்கிற கம்பெனிகள் எல்லாமே வந்து அழிவை சந்திச்சுது. இந்த மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக இல்லாமல் பெர்மனண்ட்டாகவே வந்து இந்த தொழில்களை அழிச்சிருச்சு. ஸோ அந்த நிறுவனர்கள்லாம் வந்து வேறு வழியின்றி வேறு தொழில்களுக்கு மாற்றலாக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தொழில் வந்து முற்றிலும் அழிஞ்சிருமா இல்லை சில காலங்களுக்கு அது தடைப்படுமா அப்படின்றத பார்த்த பின்னரே நம்ம வேறு தொழிலுக்கு போகிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். இப்போ நம்ம இருக்க சிச்சுவேஷனில் இந்த தடைக்காலம் முடிஞ்ச பிறகு மக்களோட தேவைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத கணிக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இருக்கிற கோர் பிஸ்னஸை விட்டு வேற பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற முடிவை நம்ம எடுக்கணும். இதை ஒரு உதாரணத்து வாயில நம்ம பார்க்கலாம். இப்போ இருக்க நிலைமையில சுற்றுலாத்துறை அப்படின்றது ரொம்ப பின்தங்கி இருக்கு. உலகம் முழுவதும் இந்த சுற்றுலா நம்பி இருக்காங்க. பல தொழில்கள் வந்து பின்தங்கிய நிலைமைக்கு வந்துருச்சு. இந்த துறையில் இருக்கிறவங்க நம்ம வேறு துறைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கணும், என்னென்ன மாதிரி கணிப்புகளை அவங்க செயல்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த துறையை சார்ந்தவங்க வேறு தொழிலுக்கு மாற்றலாகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த துறையோட எதிர்காலத்தை அவங்க கண்டிப்பாக கணிக்கணும். மக்களோட வருங்கால தேவைகள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் முதல்ல பார்க்கணும். அது எப்படின்னா, இப்போது மக்கள் அனைவரும் வீடோடு அடங்கி இருக்காங்க. பொது முடக்கத்தினால எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாமல் ஒரு மன அழுத்தத்துக்கு உண்டாகிட்டு இருக்காங்க. நாளடைவில் இந்த பொது முடக்கம் வந்து தளர்த்தப்பட்டால் கூட சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டியிருக்கும். முன்னே இருந்த மாதிரி ஃப்ரீயாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வரக்கூடிய ஒரு அமைப்பு இல்லாமல் நிறைய கட்டுப்பாடுகளுக்கு விட்டே தான் அவங்களோட வாழ்க்கை முறை இருக்கும். இது வந்து சில காலங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டங்களில் ஏற்கனவே மன அழுத்தத்துக்கு உண்டான அந்த மக்கள் வந்து மேலும் மேலும் மன அழுத்தத்துக்கு உண்டாக்கப்படுவாங்க. உளவியல் ரீதியாக எந்த ஒரு மனிதனும் அவங்களோட ரிலாக்ஸேஷனில் இருந்தோ அவங்களோட கேளிக்கைகளில் இருந்தோ தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டா அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இரட்டிப்பாக ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, இரட்டிப்பாக கேளிக்கைகளுக்கு நாட்டம் செலுத்துவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சுற்றுலாத்துறைக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட வரவு வந்து இரட்டிப்பாக ஆகும். அந்த நேரத்தில் இந்த சுற்றுலாத்துறையில் இருக்கவங்களுக்கு டேர்ன் ஓவர் வந்து அதிகமாகும். இது உடனே நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயத்தை இது சார்ந்திருக்கும். ஒன்று வந்து மக்கள்கிட்ட நிலவர பொதுவான பயம், அதாவது வெளியே போனால் இந்த நோய் நம்மளை பாதிச்சிருமா அப்படின்ற பயம் நம்பர் ஒன். ரெண்டாவது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வர கட்டுப்பாடுகள். இந்த சுற்றுலாத்துறையில் இருக்க ஆப்ரேஷன் ஆஃபீஸை அது கட்டுப்படுத்துது. அதாவது இதில் பூங்காக்களுக்கு இல்லை கேளிக்கைகளுக்கு உண்டான டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ அளவு அவங்க ஆட்களை வந்து வச்சுருக்கணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன், எந்த அளவுக்கு அவங்க மக்களை அனுமதிக்கணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதனால் டேர்ன் ஓவர் வந்து படிப்படியாக தான் மேலுக்கு வரும். ஆனால் இது என்ன பண்ணுன்னா, மறைமுகமாக இந்த சுற்றுலாத்துறைக்கு உள்ளான டிமாண்டை வந்து அதிகப்படுத்திடும். அது மூலிமா விலைகளை வந்து ஏற செய்யும். அரசாங்கம் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுற அதே காலகட்டங்களில் இதுக்கு தனியாக துறை இருக்கிறதுனால சுற்றுலா வளர்ச்சித்துறை மூலிமா இந்த துறையை சேர்ந்தவங்களுக்கு எதிர்காலத்துக்கு நிவாரணங்களோ இல்லை புதிய திட்டங்களோ அமல்படுத்தப்படும். ஸோ வருங்காலம் வந்து இப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க இந்த காலகட்டங்களில் நிறைய நிறுவனர்கள் இந்த தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு மாற்றலாகி போயிடுவாங்க. அதனால் சுற்றுலாத்துறையில் இருக்க பிளேயர்ஸ் வந்து கம்மியாயிடுவாங்க. நமக்கு இது கோர் பிஸ்னஸாக இருந்து நம்ம இதை தக்க வச்சுக்கிற தருணத்தில் நமக்கான காம்படிஷனும் கம்மியாகிடும். இந்த தருணங்களில் நம்ம வந்து சரியான முறையில் வியூகங்கள் அமைச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப சீப்பாக ப்ரைம் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து அக்வேர் பண்ண முடியும், லீஸ் எடுக்க முடியும். அது மூலிமா நம்மளோட பிராண்ட் வேல்யூவும் ஏற்றி வச்சுக்க முடியும். அதன் மூலிமா ஃப்யூச்சரில் வர மக்களோட டிமாண்டை நம்ம சந்திக்க முடியும். மாறாக இதிலிருந்து நம்ம வேறு தொழிலுக்கு மாற்றல் ஆகிற பட்சத்தில் அங்கே என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். நல்லா போகக்கூடிய தொழில்கள் வந்து அடிப்படை தொழில்கள் மட்டும்தான். இந்த தொழில்களுக்கு நம்ம மாற்றலாகி போகும் பட்சத்தில் ஏற்கனவே உள்ள நிறுவனங்கள்னாலையும் அவங்களோட ப்ராடக்ட்ஸ்னாலையும் நமக்கு வந்து ஒரு டஃப் காம்படிஷனை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம போலவே மற்ற தொழில்கள்லேருந்து மாறி இந்த மாதிரி தொழில்களுக்கு வரவங்களும் வந்து புது காம்படிஷனை உண்டு பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக்காக இப்போது நல்லா போயிட்டுருக்க தொழில்களில் நிறைய காம்படிஷன் உருவாகும். அதனால் வந்து ரேட்லாம் வந்து கம்மியாகிடும், நமக்கு சரியான அளவுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி நிற்காது. அது மட்டும் இல்லாமல் கிரெடிட் பீரியடு வந்து அதிகமாகிடும். ஸோ சரியான நேரங்களில் நமக்கு வந்து பண வரவு இருக்காது. ஸோ அந்த மார்க்கெட்டே வந்து ரெட் ஓஷனாக மாறிடும். அதாவது வாய்ப்புகளை விட காம்படிஷன் வந்து அதிகமாக ஆகிடும். அதே தருணத்தில் சுற்றுலாத்துறை கோர் பிஸ்னஸாக இருக்க பட்சத்தில் நம்மளோட எதிர்கால வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது திட்டமிட்டு வச்சோம் அப்படின்னா, வரக்காலங்களில் இந்த துறையில் இருக்க டிமாண்ட் அதிகமாகும் போது நம்மளால் நிறைய ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அது சில ஆண்டுகள் வந்து தொடர்ந்து இருக்கும். அதனால சில ஆண்டுகளுக்கு நம்மளால் நல்ல லாபத்தை உண்டு பண்ண முடியும். டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கேட்குற விலையும் கிடைக்கும். ஸோ இந்த மார்க்கெட் வந்து ப்ளூ ஓஷனாக மாறிடும். அதாவது காம்படிஷனை விட வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த உதாரணத்தை சொன்னது மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸ் நம்மளோட கோர் பிஸ்னஸாக இருந்தாலும் அது இந்த காலகட்டத்தில் நலிவடைந்திருந்தால், அந்த பிஸ்னஸை விட்டு வேறு பிஸ்னஸ் போகிற பட்சத்தில் இப்படி வருங்காலத்தை கரெக்டாக கணித்து அதுக்கேற்ற மாதிரி எந்த தொழிலை நம்ம எடுத்து செய்தாலும் நம்ம அந்த தொழிலில் ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெரும் லாபத்தை நம்ம ஈட்ட முடியும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் வணக்கம்.